வணக்கம். உங்கள் நம்ம கோர்ஸ் எஸ்ஐபி ப்ரொடக்ஷன் பிளானிங்கில் மீண்டு வரவேற்பதில் சந்தோஷம். இந்த செஷனில் பிளான்ட் இண்டிபெண்ட் ரிக்குயர்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுற எஸ்ஐபின்றதை பார்க்க போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொடக்ஷன் பிளானிங் பேசிக்ஸ் என்ன, என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன் டைப்ஸ் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பிஸ்னஸில் எப்படி இருக்குது, அது எஸ்ஐபியில் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, அப்புறம் எஸ்ஏபி பிபிக்கு தேவையான மாஸ்டர் டேட்டா என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் மாஸ்டர், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒர்க் சென்டர்ஸ், ரூட்டிங், ப்ரொடக்ஷன் வெர்ஷன், டிஃப்ரெண்ட் மாஸ்டர் டேட்டா. இந்த மாஸ்டர் டேட்டா இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸ் தனித்தனியாக டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்தது டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், அதனுடைய பேசிக்ஸ் ஆஃப் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் செஷனில் நம்ம வந்துட்டு இந்த டிமாண்ட் எப்படி வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர் ப்ளஸ் ஒரு டிமாண்ட் இது கூட இன்டெகிரேட் ஆகிருக்கு, இதை பேஸ் பண்ணி எப்படி பிளான் பண்ணுறோம், எப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், எப்போ இதெல்லாம் கன்சியூம் ஆகுதுன்றா லாஸ்ட் டைம் பார்த்தோம். இதில் பிஐஆர் அப்படின்றது வந்து டிமாண்ட் என்ட்ரி. ஸோ டிமாண்ட் வந்துட்டு இந்த பிஆர் வழியாக என்டர் பண்ணுறோம் உள்ள, ரைட். பிஆர் ஆனது பிளான் இண்டிபெண்ட் ரிக்குயர்மெண்ட் சிஸ்டமில் என்டர் பண்ணுறோம். ஸோ இந்த செஷனில் எப்படி இந்த பிஆர் என்டர் பண்ணுறது அண்டு அதை கொஞ்சம் கிளீனிங் பண்ணுறதுலாம் எப்படி எப்படி சில ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுன்றதை இந்த செஷனில் பார்க்க போகிறோம். பிஏஆர் சிஸ்டமில் என்டர் பண்ணது எப்படி பண்ணுறது? ஸோ இங்கே மெனு பார்த்து கொடுத்துருக்கு, இந்த மெனு பார்த்து யூஸ் பண்ணி பிஏஆர் என்டர் பண்ணலாம், அல்லது ட்ரான்சாக்ஷன் டிகோட் MD61, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் MD61, அந்த கோடு வழியை என்டர் பண்ணலாம். அது என்டர் பண்ணாக்கா இங்கே வந்து ஸ்க்ரீன் வருது, செலெக்ஷன் பேராமீட்டர்ஸ் என்டர் பண்ண ஸ்க்ரீன் வருது. இந்த ஸ்க்ரீனில் வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான் இண்டிபெண்ட் ரிக்குயர்மெண்ட்டை நம்ம ஒரு மெட்டலாக என்டர் பண்ணலாம், ப்ராடக்ட் குரூப்பாக என்டர் பண்ணலாம், அல்லது ரிக்குயர்மெண்ட் பிளானாக என்டர் பண்ணலாம், வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே நம்ம வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிளான் என்டர் பண்ணும்போது வி கேன் யூஸ் வேரியஸ் வெர்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த வெர்ஷன்ஸ் ஒன்று 00, 01, 02, வேரியஸ் வெர்ஷன்ஸ் பண்ணலாம். ஆனால் வெர்ஷன் 00ங்கிறது தான் எம்ஆர்பிக்கு ரியலாக போய் உட்காரும், மற்ற வெர்ஷன்ஸ் போகாது. அது 01, 02லாம் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு சிமுலேட்டிவ் பிளானிங், லாங் டேர்ம் பிளானிங், பட்ஜெட் பிளானிங், இந்த மாதிரி திங்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமுலேட்டிவ் பிளான் என்ன, லாங் டேர்ம் பிளானிங்னா என்ன, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது என்டர் பண்ணுறோம், அதனால் 00 போட்டு என்டர் பண்ணுறோம். இது வந்து பிளானிங் பீரியட், அதாவது பிளானிங் பக்கெட், அதை எப்படி பிளான் பண்ணுறோம், அதாவது பிளான் என்டர் பண்ணும்போது Day 1 5, Day 2 5, Day 3 5 அப்படி என்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரு வீக்கில் 10, இன்னொரு வீக்கில் 10, அடுத்த வீக்கில் 12, வீக் வைஸ் என்டர் பண்ணலாம். இல்லை எனக்கு மாதத்துக்கு 40 நம்பர் வேணும், செகண்ட் மந்தில் 20 நம்பர் வேணும், மந்த் வைஸ் என்டர் பண்ணலாம். அதான் பிளானிங் பக்கெட். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் வந்துட்டு வீக்லி பேசிஸில் பிளான் பண்ணுறதுனால நான் வந்து W பிளானிங் பக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், W. அதே சமயத்தில் இது வந்து பிளானிங் ஹாரிசன். பிளானிங் ஹாரிசன்னா மொத்தம் எவ்வளோ பீரியடுக்கு நான் பிளான் என்டர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாதத்துக்கு என்டர் பண்ண போகிறேன்னா, 1 வருஷத்துக்கு என்டர் பண்ண போகிறேன்னா, பிளான் என்டர் பண்ணும்போது நம்ம என்டர் பண்ணல எவ்வளோ நாளைக்கு என்டர் பண்ணிட்டு அதையும் எனக்கு கொடுக்குறோம். இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தோன்னா 29 மார்ச்லேருந்து 3 மே வரைக்கும் நான் பிளான் என்டர் பண்ண போகிறோம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பேராமீட்டர்ஸை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அது எடுத்து உள்ளே போனோம்னாக்க ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்குது, இதில் இந்த டேபிள், ஐட்டம்ஸு, ஷெட்யூல் லைன்ஸ், 3 டேப் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வந்து 3 டேப் வழியாக பார்க்கணும். முதல்ல இந்த டேபிள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் வீக் வைஸ் வியூ, அதான் பார்க்கல, இந்த ஐட்டம் இருக்குது வீக் வைஸ் வியூ பார்க்குறோம், அதில் பீரியட் வைஸ், வீக் வைஸ் என்ற பீரியட் வைஸ் பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து பக்கெட்டை பிளானிங் பக்கெட் அண்ட் குவான்டிட்டியும் காமிக்குது, அது வீக் 13 70, வீக் 14 75, வீக் 15 60 80 சொல்லி காமிக்கிறீங்க சிஸ்டம். ஏன்னா நம்ம உள்ளே என்டர் பண்ணும்போது என்ன பண்ண, வீக்லி பக்கெட் போடுறனால வீக்லி காமிக்கிறீங்க. அந்த W63 2021, W14 2021, W15 2021 காமிக்கிறீங்க. சப்போஸ் இதே வந்து நான் மந்த்லி பக்கெட்டை செலக்ட் பண்ணியிருந்தேன்னா அங்கே வந்து M01 2021, M02 2022, 2021 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம், மந்த்தை காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் இந்த பீரியட் இங்கே என்டர் பண்ணல, இதை பேஸ் பண்ணி தான் சிஸ்டம் பிளானிங்கே ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி பிளான் நான் போட்டேன்னா, இப்போ வந்து இந்த வீக்லி பிளான் போடும்போது 75 நம்பர் வீக் 14 வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போனா என்ன அர்த்தம், அந்த வீக் 14 முதல் நாள், ஃபார் எக்ஸாம்பிள் வீக் வந்து மண்டே டு சண்டேன்னு டிஃபைன் பண்ணிடுன்னு வச்சுங்க, அந்த மண்டே அன்னைக்கு 75 நம்பர் அங்கே இருக்கணும். அதான் வந்து சிஸ்டம் அவசியம் பண்ணுது. இந்த டேட்டோட லாஜிக் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த வீக்கெண்ட் போட்டு குவான்டிட்டி என்டர் பண்ணால் இது வந்து லாஸ்ட் டே போகணும் கிடையாது, முதல் டே வரும். அதே மாதிரி மந்த்து பிளான் போட்டின்னு வச்சுங்க, அந்த மந்த்துக்கான ரெக்குயர்மெண்ட் ஃபுல்லாக 1ஆம் தேதியே வந்து நிற்கணும்.
அதனால தான் நார்மலாக வந்து பிளான் போடும்போது மந்த் வைஸ் பிளான் போட்டிங்கனாக்கா நம்ம ஒன்றாந்தேதி தேவை மெட்டல் ஃபுல்லாக அன்றைக்கி அந்த மந்த் தேவை ஃபுல்லாக ஒன்றாந்தே வரணும் பிளான் பண்ணி சிஸ்டம் முதலே கொண்டு வர சொல்லிடும். அதுக்காக தான் பெரும்பாலும் பிளான் பண்ணும்போது வீக்லி பிளான் போடுவாங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து ஃபஸ்ட் ஆஃப் த டேட் வந்து மெட்டல் வேணும்னா அது எப்போ மெட்டல் ஆர்டர் பண்ணணும். ஸோ ஒரு மாதம் முடியாது ஆர்டர் பண்ணணும், லீட் டைம் ஒரு மாதம் ஆர்டர் பண்ணால் அது வந்து மந்த் பிகினிலே வந்து அந்த மந்த்துக்கு தேவையான ஃபுல்லாக முதல் நாளே வந்து உட்காந்துருது. மொதல் நாளே வந்து உட்காந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, இடத்த அடைச்சிட்ருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வீக்லி போகிறது பெட்டர். அதாவது பாயிண்ட் இங்கே என்னென்னா, அங்கே என்ன பீரியட் போடுறோமோ அந்த பீரியடினுடைய முதல் நாள் மெட்டீரியல் வேணும்னு சொல்லி சிஸ்டம் பிளான் பண்ணி இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரெக்யர்மெண்ட் எல்லாம் கூட அடுத்தடுத்து நீங்கள் ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம் தெரியும். அடுத்தது இந்த ஆக்டிவ் வெர்ஷன் சொல்லி இங்கே ஒரு டிக் மார்க் இருக்குது. ஸோ நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த பிளான் ஆக்டிவாக இருந்துட்டு சிஸ்டம் உள்ளே போகுது அப்படின்றதுக்கு வந்து இந்த டிக் மார்க் தான் முக்கியம். இந்த டிக் மார்க் இருந்தால் தான் சிஸ்டம் வந்து உள்ள டிமாண்ட் எடுத்துகிட்டு போகுது, எம்ஆர்பி போகுதுன்னு அர்த்தம். இந்த டிக் மார்க் இல்லைன்னா சிஸ்டம் வந்து எம்ஆர்பி உள்ளே கொண்டு போகாது. ஸோ அதனால் எப்போயாவது நீங்கள் டிமாண்டை போட்டிங்க ஆனால் பிளானிங்கில் வரல அப்படின்னா இதையும் செக் பண்ணணும், டிக் மார்க் இருக்கு இல்லையான்ட்டு. இது ரெண்டாவது டேப், ஐட்டம் வைஸ் குமுலேட்டிவ் ரெக்யர்மெண்ட் வியூ. குமுலேட்டிவ் ரெக்யர்மெண்ட் இங்கே பார்க்குறோம். மொத்தமாக அந்த குமுலேட்டிவ் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்குங்க, ஒரு 545 pieces குமுலேட்டிவ் ரெக்யர்மெண்ட் காமிக்கிறது. ஸோ இது வந்து இந்த டிக் மார்க் கொண்டு பாருங்க, ஷெடியூல் இண்டிகேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 545 numbers ஒரே பீரியடில் எனக்கு தேவைப்படல, வேரியஸ் லைன்ஸ் இருக்குது அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுதுங்க. ஒரு மெட்டீரியல் இருக்குது, இந்த மெட்டீரியல் வைஸ் டோட்டல் ரெக்யர்மெண்ட் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு 4 மெட்டீரியல் இருந்து வச்சுருக்கோம், 4 மெட்டீரியல் டோட்டல் ரெக்யர்மெண்ட் காமிக்கும். அந்த டோட்டல் ரெக்யர்மெண்ட் ஒரே பீரியடில் தேவைப்படுதா இல்லை மல்டிபிள் பீரியடில் தேவைப்படுதா, ஷெடியூலில் தேவைப்படுதான் தான் இந்த டிக் மார்க். இந்த டிக் மார்க் இருந்துச்சுன்னா மல்டிபிள் ஷெடியூல் தெரியுதுன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே நம்ம பார்க்குறது வந்துட்டு இந்த ரெக்யர்மெண்ட் டைப்பு. ஞாபகம் இருக்கா ரெக்யர்மெண்ட் டைப் எங்கே இருக்குன்ட்டு? பிளானிங் ஸ்ட்ராட்டஜி, பிளானிங் ஸ்ட்ராட்டஜியில் ரெக்யர்மெண்ட் டைப் என்டர் பண்ணிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அங்கே போட்டிருந்த அந்த ரெக்யர்மெண்ட் டைப் தான் இங்கே பாஸ் ஆகி வருது. எம்ஆர்பி 3 போடுவாங்க பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 40 இருந்தால் ரெக்யர்மெண்ட்டை VSF வரும். பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 50 இருந்தால் ரெக்யர்மெண்ட்டை VSE வரும். பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10 போட்டால் ரெக்யர்மெண்ட்டை LSF வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் பேராமீட்டர்ஸ் கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கான சில செக் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி பிகேவ் பண்ணும். ஸோ ஒரு பிளானிங் பீப்புள் வந்து they should understand all these parameters. அடுத்து வந்து கன்சம்ஷன் இண்டிகேட்டர். இது நீங்கள் எதுவும் மேனுவலாக என்டர் பண்ணலை, சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வர்றது கன்சம்ஷன் இண்டிகேட்டர். இந்த கன்சம்ஷன் இண்டிகேட்டர் பிளாக்காக இருந்துச்சுனாக்கா எந்த விதத்தில் இந்த சிஸ்டம் வந்து கன்சியூம் பண்ணாது, அதாவது எப்போ கன்சியூம் ஆனால் சிஸ்டம் இன்வாய்ஸ் பண்ணால் தான் கன்சியூம் ஆகும். பட் இப்போ வந்து சப்போஸ் இங்கே வந்து வேல்யூ வந்து 1 இருந்துன்னு வச்சுங்க, கஸ்டமர் ஆர்டர் என்டர் பண்ணால் அது கன்சியூம் ஆகும். அதாவது நம்ம பிளான் கன்சியூம் பண்ணுன்னு பேச வந்துருமா, கன்சம்ஷன் மோடு எப்படி கன்சியூம் ஆகுறதுலாம் இங்கே வருது. சப்போஸ் 2 போட்டிருந்தாக்கா இது கன்சியூம் அகேன்ஸ்ட் ரிசர்வேஷன் டிபெண்ட் இருக்கிறாங்க. ஸோ அந்த போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த ரெக்யர்மெண்ட் டைப்பு இந்த கன்சம்ஷன் இண்டிகேட்டர்லாம் வருது. ஸோ வரும்போது இது எப்படி கன்சியூம் ஆகுது, என்ன ரெக்யர்மெண்ட்டு, இதெல்லாம் நீ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஏதாவது பிளானிங்கில் இஷ்யூ இருக்குது, ஏதாவது ஒரு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வில் கெட் மோர் கிளாரிட்டி. அடுத்து 3வது டேப், ஷெடியூல் லைன்ஸ். இந்த ஷெடியூல் லைன்ஸ் வந்து நம்ம அந்த முதல்ல பார்த்துல டேபிள் அல்லது ஐட்டம்ஸ் அந்த கூட லைனை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷெடியூல் லைன்ஸ் இங்கே வந்தால் வச்சுங்க, சிஸ்டம் வந்து ஷெடியூல் லைன் காமிக்கு. இங்கே பாருங்கள் அந்த 545 numbers வீக் 13 70, வீக் 14 75, வீக் 15 80 சொல்லி வரிசையாக இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஹெட்டர் போர்ஷனில் அந்த மெட்டலினுடைய டீட்டெயில்ஸ் என்ன, எந்த பிளான்ட்டு, ரெக்யர்மெண்ட் டைப் என்ன, அந்த வெர்ஷன் என்ன, ரெக்யர்மெண்ட்டுன்னா பிளான் நம்பர் என்ன, இதெல்லாமே இங்கே பார்க்குறோம். அடுத்தது ஒரு PR உள்ளே போட்டிருக்கு. அந்த PR டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே வந்து ஓகே, நான் போன தடவை பார்க்கும்போது 50 இருந்த மாதிரி இருந்தது, இப்போ திடீர்னு 40 ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக இங்கேயே பார்க்கலாம். இது MD-61 இது வழியாக போய் பார்க்கலாம், இல்லை MD-62 பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த லைன் வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து கோ டூ அதை கிளிக் பண்ண, ஐட்டம் ஹிஸ்ட்ரி இதை கிளிக் பண்ணோம்னா சிஸ்டம் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் பண்ணணும். இந்த பேஜில் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்குறோம், அந்த வீக்குக்கு என்ன ரெக்யர்மெண்ட் பிளான் என்ன, அதனோட பிளான்டு குவான்டிட்டி என்ன, அது முன்னாடி குவான்டிட்டி என்ன, இந்த ஓல்டு குவான்டிட்டி என்ன இருந்தது, யார் மாற்றினது, என்ன டேட்டில் மாற்றினு காமிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து சில சேஞ்சஸ் வந்து 12th February பண்ணியிருக்காங்க, ஒரு சில சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 5th March பண்ணியிருக்காங்க. ஐட்டம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சிஸ்டமில் பார்க்கலாம். அடுத்தது எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து இந்த PR பிளான் போடுறதுக்கு எவ்வளோ பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான் உள்ளே போயிடுச்சா, அது கன்சியூம் ஆகுதா, கன்சியூம் ஆச்சுன்னா எதுக்கு அசைன் ஆயிருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது, MD-73 டிஸ்பிளே த டோட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் அல்லது மெனு பார்த்திங் கொடுத்துருக்கு. இந்த மெனு பார்த்த வழியே உள்ள போகலாம். எப்போவுமே மெனு பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினாக்கா
ஏன் நான் மெனு பார்த்து அடிக்கடி காமிக்கிறேன் அப்படின்னா, மெனு பார்த்து வழியாக உள்ளே போகும்போது தான் யூ கேன் ஃபைண்ட் அவுட் மெனி ட்ரான்சாக்ஷன்ஸ். நீ வெறும் ட்ரான்சாக்ஷன் ஞாபகம் வச்சு அதை மட்டும் போட்டீங்கன்னா மற்ற ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த மெனு பார்த்து வழியாக போய் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா MD-73 கீழே பாருங்கள், MD-79 ஒன்று இருக்குது, எக்ஸல் இன்டர்ஃபேஸ். என்னது எக்ஸல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா, இந்த டிமாண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போய் போட்டு அப்படியே எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கொடுக்கும். அடுத்து MD-4C ஆர்டர் ரிப்போர்ட், அது என்னது இது மாதிரி ஒன்று போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இன்னும் மெனு பார்த்து வழியாக போனீங்கன்னா வெறும் ட்ரான்சாக்ஷன் போட்டு போனால் ட்ரான்சாக்ஷன் போட்டு அதிலே ஒர்க் பண்ணுவீங்க, புதுசாக எதுவும் கற்றுக்க மாட்டீங்க. அதுக்காக தான் மெனு பார்த்து நான் அடிக்கடி சஜஸ்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ MD-73 உள்ளே போட்டோம். போட்டோன்னே மெட்டல் கோட் என்ன பிளான்ட் என்னென்னு என்டர் பண்ணுறோம். அந்த அவுட்புட் எப்படி இருக்கணும், ஸோ சில ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி அவுட்புட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டரும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும். இண்டிவிஜுவல் ஃபீல்டு ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து SAP நிறைய கற்றுக்க முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் SAP பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் SAP கன்சல்டன்ட் எப்படி வராங்க, எல்லாருக்கும் ஒரே ப்ராடக்ட் தானே SAP, எப்படி சிலர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க, எப்படி சும்மா நார்மலாக இருக்கிறாங்க, இது மாதிரி தான் உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் போய் ஒன்று ஒன்றா போய் பார்த்து கற்றுக்கணும். இந்த அவுட்புட் லிஸ்ட்டு பார்த்துருங்க, இங்கே பிளாங்க் ஆன்சுனாக்கா டோட்டல் ரிக்குயர்மெண்ட் வித்தவுட் எனி அசைன்மெண்ட் வரும், அதாவது என்ன சேல் ஆர்டர் போச்சுலாம் தெரியாது, வெறும் டோட்டல் ரிக்குயர்மெண்ட் வரும். இதே வந்து ஒன்றுனு பார்த்தீங்கன்னாக்கா பிளான் இன்டிமெண்ட் வித் அசைன்டு குவான்டிட்டிஸ் வரும், ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட் வித் அசைன்டு பிளான் இன்டிமெண்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருக்குது, ஒன்று போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒன்றுன்னு போட்டு செலக்ட் பண்ணவில்லை, என்டர் பண்ணியிருக்கேன். உள்ளே போனோடனே வேணா அது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த மெட்டலுக்கான பிளான் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியுது. வீக் 14 75, வீக் 15 80, மாதிரி வரிசையாக காமிக்கிறீங்க. அதே சமயத்தில் இங்கேயும் பாருங்கள், அந்த ரிக்குயர்மெண்ட் டைப்பு பார்க்குறோம், வெர்ஷன் பார்க்குறோம், ரைட், ரிக்குயர்மெண்ட் டைப் வெர்ஷன் பார்க்குறோம். அதே மாதிரி அது வந்து ஆக்டிவாக இருக்கான்னு பார்க்குறோம். ப்ளஸ் இது வந்து எந்த சேல் ஆர்டர் அசைனாக இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, சேல் ஆர்டருக்கு 10 நம்பர் அசைனாக இருக்குது, இந்த 74 சேல்ஸ் ஆர்டருக்கு 10 நம்பர் அசைனாக இருக்குது, அதுவும் பார்க்குறாங்க. இது வந்து MD-73 பார்க்குறது. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ப்ளூவில் பாருங்கள், வெர்ஷன் 01 அது. இது வந்து எதுவும் அசைன் ஆகாது, ரைட், ஏன்னா இப்போதைக்கு நம்ம எதுவும் ஆர்டர்லாம் என்டர் பண்ணல, எதுவும் அசைன் ஆகல, பிளாங்க் ஆகுது. அடுத்து ஸ்டாக் ரெக்யர்மெண்ட் லிஸ்ட் MD-04. MD-04 பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம், பட் இது வந்து ஜென்ரலாக கற்றுங்க. MD-04 ஸ்டாக் ரெக்யர்மெண்ட் லிஸ்ட், இது மெட்டல் கோடும் பிளான்ட் என்டர் பண்ணி. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து அந்த 74 சேல்ஸ் ஆர்டர் இருக்கு பாருங்கள், இது 6974 சேல்ஸ் ஆர்டர். இப்படி தான் சிஸ்டம், அதாவது அந்த மெட்டலுக்கு என்னென்ன இருக்குது. இந்த MD-74 MD-04 வந்து எப்படி ரீட் பண்ணுறது தனி செஷன், அது பின்னாடி நம்ம 4-5 செஷன் பேச்சு வரும், MRP அப்புறம் வரும், அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போது எதுக்காகனா எப்படி உள்ள இருக்கிற சிஸ்டம்லாம் காமிக்க காமிச்சிருக்கோம். இப்போ அந்த மெட்டலுக்கு வந்து இன்னொரு சேல்ஸ் ஆர்டர் நான் என்டர் பண்ணுறேன், அந்த 169-75-R1 என்டர் பண்ணுறேன். அது டேட் வந்து 14 April போட்டு 20 நம்பர் என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த MD-73 நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே போய் பார்த்தோம்னா அந்த பிளான் டீட்டெயில்ஸ் அப்படியே இருக்கும், பட் அசைன்மெண்ட் பாருங்கள், 20 நம்பர் உட்காந்துருக்கு. அது வந்து போயிட்டு எங்கே உட்காந்துருக்கு, வீக் 15 போய் உட்காந்துருக்கு. இது அர்த்தம் என்ன, கன்சம்ஷன் பேச ஞாபகம் இருக்கா, நம்ம என்ன டேட் கொடுக்குறோமோ அந்த டேட்டு ரெக்குயர்மெண்ட் டேட்டு சிஸ்டம் அந்த பிளானை பார்த்துட்டு அந்த பிளானுக்குள்ளே இருந்துச்சுன்னா கன்சியூம் பண்ணோம். கன்சம்ஷன் மோட், கன்சம்ஷன் பீரியட் லாஸ்ட் செஷனில் படித்தோம் ஞாபகம் இருக்கா. ஸோ நம்ம 30 நம்பர் கொடுத்ததுனால அந்த பிளான் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன இருக்கோ அதை அசைன் ஆகிட்டு இங்கே வந்து நிற்குது, ரைட், அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து கன்சியூம் ஆகும். அடுத்தது PAR ரீஆர்கனைசேஷன். PAR ஆர்கனைசேஷன் என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் வந்து போடுறோம் சிஸ்டமில், அந்த பிளான் வந்து நான் நம்பர் 100 நம்பர் போட்டிருக்கேன், பட் ஆக்சுவலாக நான் வந்து 90 நம்பர் தான் ப்ரொடியூஸ் பண்ணி விற்றுருக்கேன் அந்த மாதம். அப்படின்னா வச்சு மீதி 10 நம்பர் பிளான் உள்ளே இருக்கும், மேபி எனக்கு தேவைப்படாது, அடுத்த மாதம் நான் வேறு பிளான் போட்டு ப்ரொசீட் பண்ணுவேன். இந்த 10 நம்பரை க்ளீன் பண்ணலன்னு வச்சுங்க, சிஸ்டமில் படஸ் அப்படியே இருந்துக்கிட்டு என்ன பண்ணோம், சிஸ்டம் அதுக்கு பிளான் பண்ணோம், அதுக்கு தேவையான பர்ச்சேஸ் ஆர்டர் வரும், அதுக்கு தேவையான ப்ரொடக்ஷன் ஆர்டர் வரும், அதுக்கு தேவையான எக்ஸப்ஷன் வரும், பாஸ்ட் டேட் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பிளான் படஸ் இருக்குதுன்னா அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் சிஸ்டமில். அந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு தான் பிளான் ரீஆர்கனைசேஷன், PAR ரீஆர்கனைசேஷன். இந்த PAR ரீஆர்கனைசேஷன் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க மெனு பார்த்து வழியாக போய் பண்ணலாம், அல்லது டீ கோடு MD-74. ஸோ இந்த PAR பண்ணுறோம் இல்லையா, இந்த பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மெட்டல் வந்து உள்ளே பார்க்குறோம். இந்த மெட்டல் கோடுக்கு வெர்ஷன் 00 இருக்குது, பிளான் இருக்குங்க, வீக் 12 35, வீக் 13 70, வீக் 14 75லாம் இருக்குங்க. வீக் 14 75 நம்பருக்கு வந்து டேட் என்னன்னா 5th April அர்த்தம், அந்த வீக் ஸ்டார்ட் ஆகுது 5th April ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம இப்போ ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது. இந்த மாதிரி இப்போ அந்த MD-74 போட்டோம்ல, அது என்டர் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், இதில் போய் நம்ம ரெக்யர்ட் பேராமீட்டர்ஸ் என்டர் பண்ணுறோம், அதாவது பிளான்ட்டு மெட்டீரியலு இதெல்லாம் என்டர் பண்ணுறோம். கீ டேட் அப்படின்னு என்டர் பண்ணுறோம். இந்த கீ டேட்னா என்ன,
எந்த கீ டேட் போடுறோம் 31st மார்ச்ன்ட்டு அந்த கீ டேட்டை போட்டோம்னா அந்த டேட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்குயர்மெண்ட் பாஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடும்னு அர்த்தம் சிஸ்டத்துக்கு. ஸோ அதனால் பார்த்து செலக்ட் பண்ண கீ டேட்ன்றது, அதாவது 31st மார்ச்க்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா பிஐஆரும் க்ளீன் பண்ணு அன்டில் தீஸ் 31st மார்ச் அப்படின்றது அர்த்தம். ஸோ அதனால் கீ டேட்டை பார்த்து செலக்ட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த பிஆர் ரீஆர்கனைசேஷன் ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி, நான் பாட்டுக்கு எல்லா டிமாண்டும் க்ளீன் பண்ணி விட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் நம்ம போட்ட பேராமீட்டருக்கு சரியான ஆக்டிவிட்டி நடக்குதான்றது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதான் டெஸ்ட் மோட்டில் போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். கூடவே அது சிஸ்டம் பண்ணும்போது என்ன அவுட்புட் வந்து லிஸ்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்ம பார்த்துடலாம், பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதுதான் முதல்ல டெஸ்ட் மோட்டில் போட்டு கிரியேட் லிஸ்ட் போட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம டேட் வந்து 31st மார்ச் போட்டதுனால சிஸ்டமில் வந்து என்ன எக்ஸ்பெக்டட், அந்த வீக் வேணும் 13-14 பார்த்தோம்ல, 22nd மார்ச் 29th மார்ச் அங்கே 35 and 70 ஜீரோ ஆகணும்னு அர்த்தம், ரைட்? அது மாதிரி எக்ஸ்பெக்டட். அது இதான் வந்து இப்போ ரன் பண்ணோம்னா இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் போட்டுட்டு டீட்டெயில்ஸையும் காமிச்சிருக்கு. இப்போ நான் போயிட்டு MD63 போட்டு அந்த டிமாண்ட் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கா, இது ரன் பண்ணிட்டேன் இல்லையா, இப்போ போய்ட்டு குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறேன், பார்த்தா குறையல, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நான் டெஸ்ட்டில் ரன் பண்ணியிருக்கேன். டெஸ்ட்டில் ரன் பண்ண அர்த்தம் டேட்டா பேஸில் மாறாது, நம்ம செக்கிங்க்காக தான் ரன் ஆச்சு அது, ரைட்? டெஸ்ட்டில் பண்ணதுனால. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், நான் போயிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் டெஸ்ட்டுன்றதை எடுத்து விட்டு ரன் பண்ணுறேன், டெஸ்ட்டுன்றதை எடுத்து விட்டு ரன் பண்ணுறேன். எடுத்து விட்டு ரன் பண்ணும்போது அகெயின் அதே மாதிரி டீட்டெயில்ஸ் இங்கே வருது. இப்போ போய் MD63 பார்த்தோம்னா அந்த பிளான் வந்து போயிடுச்சு, பாருங்கள் வீக் 13-14 அந்த பிளான் வந்து போயிடுச்சு, ரைட்? இதுதான் பிஆர் ரீஆர்கனைசேஷன். இந்த பிஆர் ரீஆர்கனைசேஷன் வந்து நான் ஒரு ஒரு மெட்டலுக்கும் பண்ணலாம், பட் ஒரு ஒரு மெட்டலுக்கு பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நான் வந்து பிளான்ட்டுக்கே பண்ணணும், எப்படி பண்ணுறது? ஆப்ஷன் இருக்குது, அதான் எஸ்ஐபியில் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் இருக்கும். பட் ஏன்னா அது நார்மல் ட்ரான்சாக்ஷன் இருக்காது, அதை வந்துட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸில் போய் பண்ணணும். கான்ஃபிகரேஷன் OMP8 அப்படின்னு ட்ரான்சாக்ஷன் போட்டால் இந்த ஸ்க்ரீன் வந்து நிற்கும். இந்த ஸ்க்ரீனில் எந்த பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் 430 அந்த பிளான் எடுத்துகிட்டு பீரியட் 7 நாள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது என்னைக்கு ரீஆர்கனைஸ் பண்ணுறோமோ அன்னிலிருந்து 7 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளான் இல்லாமல் வெளியே போகணும்னு அர்த்தம். அதுதான் வந்து ரீஆர்கனைசேஷன் பிளான்ட் லெவல் த்ரூ ப்ரோக்ராம் பண்ணுறது, ரைட்? ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ டோட்டல் பிளான் எல்லா மெட்டிலுக்கும் சேர்த்து அந்த பிளான்ட்டில் எல்லா மெட்டிலுக்கும் 7 நாள் உங்களோட பிளான் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு பிளானிங் மீட்டிங், அந்த சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பிளானிங் மீட்டிங் அல்லது டிஸ்கஷன்ஸ் மார்க்கெட்டிங் கூட பண்ணும்போது அவங்க கூட பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் பேசி அக்ரி பண்ணணும், இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன், இதெல்லாம் அக்ரி பண்ணி சிஸ்டமில் போட்டு கிளியராக வச்சுருந்தோம்னா சிஸ்டம் க்ளீனாக இருக்கும், சிஸ்டம் ஒழுங்காக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எப்படி பிஆர் கிரியேட் பண்ணுறது, அந்த பிஆரில் ஏதாவது சேஞ்சு தான் எப்படி ஹிஸ்ட்ரிலாம் பார்க்குறது, எப்படி எவாலுவேட் பண்ணுறது, சப்போஸ் எப்படி ரீஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து இப்போ டிமாண்ட் மேனேஜ்மெண்ட் எலிமெண்ட்ஸு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்த்துட்டோம், அந்த பிஆர் எப்படி சிஸ்டம் என்டர் பண்ணுறதுனு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக எம்ஆர்பி அப்படின்னா என்ன, முக்கியமானது மெட்டீரியல் ரிக்கொயர்மெண்ட் பிளானிங், இதை பற்றி நம்ம நிறைய மெட்டீரியல் மேஸ்டர் பேராமீட்டர் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம். பட் அஸ் அ ட்ரான்சாக்ஷனாக போகும்போது எப்படி பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் செஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம செஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன உங்களுடைய ஐடியா இருந்தால் கொடுங்க. மீன்டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நாலேஜ் ஷேரிங் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ, அடுத்த செஷனில் பார்ப்போம். பை.